ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் சூரிய தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலை எதை பற்றின ஒரு அப்டேட் பார்க்க போகிறோன்னா, மாதவன் அவரோட ரெட் ஆயில் யூஸ் பண்ணி இது இன்னையோட ஃபோர்த் டேயோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டுமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது இந்த 30 டேஸ் சேலஞ்சில். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டு, எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் ஹேர் வந்து சீக்கிரமாக ரீக்ரோ ஆகும், பூஸ்டப் ஆகும், அதை பற்றின ஒரு தகவல். அதுக்கப்புறம் எப்படி வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தலாம், அதுக்கப்புறம் மாதவன் அவரோட ஹேர் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணும், எத்தனை நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணும், இந்த மாதிரி ஒரு தொகுப்பை தான் நான் வழங்கிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபோர்த் டேயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெரைட்டியான ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ஹேர் வந்து ரீக்ரோ ஆகிறதுக்காக வெரைட்டியான ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 டிப்ஸ் சொல்லித்தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது எனக்கு ஓரளவுக்கு வந்து கண்ணாடி பார்த்தா ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நான் சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பலனும் கிடையாது, நீங்கள் வச்சு என்னை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கோங்க. அதான் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த 30 டேஸுமே நீங்கள் வந்து என்னோடய வீடியோ வந்து முழுக்க முழுக்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பயனடையதை விட நீங்களும் பயனடைய நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு லைனுமே வந்து நான் வந்து சும்மா வளவலாம் பேச மாட்டேன், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்களை மட்டுமே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே உள்ள ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். பிளட் சர்க்குலேஷன் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றின ஒரு தகவலும், அதுக்கப்புறம் வந்து எந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம், அதை பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி தகவல் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேற்று 2 ஸ்டெப் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து வேறு 2 ஸ்டெப் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். அது என்னென்னா, யோகா பண்ணலாம். சரிங்களா? யோகாங்கிறது எந்த மாதிரி யோகா பண்ணோன்னா, நம்ம மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்கள பார்த்தீங்களா, அந்த யோகா பண்ணிங்கன்னா நம்மளோட காற்று மூலிமா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா, அதாவது காற்று வந்து உள்ளே போயிட்டு வெளியே எடுக்கிறப்போ நம்ம ரத்தங்கள்லாம் சுத்தமாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ சுத்தமாகிறப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் ஏர் ஃபால் ஆகிறது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலே ஆகும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சிம்முத்ரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு வந்து மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 கையை வச்சுக்கிட்டு இப்படி கண்ணை முடிக்கணும். கண்ணை முடிக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு வந்து மூச்சை வந்து உள்ளே இழுத்துட்டு ஒரு மூக்கு வழியாக மூச்சை இழுத்துணும். இழுத்துட்டு அப்புறம் வந்து இந்த மூக்கை அடைச்சிட்டு திருப்பி இந்த மூக்கு வழியில் வெளியிடணும். இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கீழ் அடிவயத்துலேருந்து மூச்சை வந்து நல்லா உள்ளே இழுக்கணும். இழுக்கிறப்போ ஸ்லோவாக இழுக்கணும். சரிங்களா? அதை நல்லா டீப்பாக இழுத்துட்டு ரிட்டர்ன் வரப்போ அடிவயத்துலேருந்து ரிட்டர்ன் வந்து ஸ்லோவாக ஆகணும். இதை வந்து ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 மினிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக ஒரு 5 நிமிஷத்துக்கு போகலாம். ஏன்னா எடுத்தோடனே யாராலும் ஒரு கான்சன்ட்ரேட்டை பண்ண முடியாது. எனக்கு நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்படி பண்ண நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு இந்த பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, பெருவிரலில் இந்த மூக்கை வச்சுட்டு கண்ணை முடிக்கணும். கண்ணை முடிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து மூச்சு இழுங்க. இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த மூக்கில் வந்து அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கொழியில் மூச்சு இழுக்கிறீங்க. ஸோ இழுத்துட்டு திருப்பி இந்த மூக்கை அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கொழியில் ஸ்லோவாக அந்த காற்றை விடணும். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இதை மூடிக்கிட்டு அப்படியே உள்ளே இழுத்துட்டு வெளியிடணும். அதை மாற்றி பண்ணினா நம்மளுக்கு வந்து இந்த பிளட்டுங்கிறது, அதை அந்த காற்று வந்து சீராக நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாக பரவி பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு ஸ்டெப்பு.
அதுக்கப்புறம் வந்து வேற முறையில் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, இப்போ தலை இருக்கு பார்த்தீங்களா, தலை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத எப்படி ஸ்லோவாக இப்படி வந்து திருப்பணும். இப்போ நான் பண்ண மாதிரி இது வந்து அதிகாலையில் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. அதாவது எல்லாமே ஒரே நாளில் பண்ணாதீங்க சரிங்களா. நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது இப்போ நேற்று வந்து தலைகீழாக நின்ன மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணியிருந்தேன் அதை படுத்துக்கிட்டு இப்படி பண்ற மாதிரி ரெண்டு ஸ்டெப் சொல்லி கொடுத்தோம்னா, அது ஒரு நாளைக்கு பண்ணுறீங்கன்னா இது ஒரு நாளைக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி பாலிக்கல்ஸ் ஓப்பன் ஆகி சீக்கிரமா நம்மளுக்கு வந்து ஏர் ரிக்ரோ ஆகிருங்க. அதுக்குள்ள நம்ம பழைய முடிவு வந்து திரும்பவும் வந்துடும், எந்த ஒரு ஃபீல் இருக்காது. நான் எல்லாத்தையும் ஒரு அட்வைஸ் பண்ணு நினைக்கிறேன் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இப்போ வந்து ஒரு ஏர் லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எண்ணத்துல வர்றது என்னடா முடி கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவோம், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபீல் பண்ணுறது நேச்சுரல் தான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பாக வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். எதனாலனா, நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கவும் இன்க்ரீஸ் ஆகும் ஏர்லாஸ், கம்மி ஆகவே ஆகாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த டிப்ரெஷன் வந்து ஒதுக்கி வச்சுருங்க, கண்டிப்பாக அது வந்து சொல்யூஷனுக்கு நினச்சிட்டு. ஸோ டிப்ஸ் எல்லாம் பாருங்க, என்னோட சேனல் பார்க்கணும் பரவாயில்ல, யாராவது டிப்ஸ் வந்து நல்லா டிப்ஸ் சொன்னாங்கன்னா அதை வந்து கவனிங்க, யோகா பண்ணுங்க, தண்ணி நல்லா குடிங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துங்க. இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாவே இந்த ஏர் ஃபாலுங்கிறது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆயிரும், பழைய முடிங்கிறது நம்மளுக்கு ரீக்ரோ ஆயிரும். அப்புறம் வந்து மாதவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம செகண்ட் வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் வந்து தெரிவிச்சிருந்தாரு, எல்லாம் கவனிச்சிங்களான்னு தெரியல. நம்ம நேற்று வந்து நான் தலையை வந்து இந்த மரசி போச்சு வாடுறப்போ அழுத்தம் கொடுக்காம சீவனம் போல அந்த வீடியோவில் காமிக்கிறப்போ, அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நான் ஒரு ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் அதை ஓரளவுக்கு வந்து நான் தலையை வந்து நல்லா வாருவேன். அந்த 5 நிமிஷமும் உங்கள் வீடியோவில் காமிச்சனா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கடுப்பாயிருவீங்க, இல்லைனாவே இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு தான் எல்லாம் பார்க்குறாங்க நான் சொல்கிற விஷயங்கள்லாம். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணி பார்த்தாங்கன்னா நான் போடுற வீடியோ வேஸ்ட்டு தான், நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக அப்டேட் பண்ணுறது, நான் மட்டும் பலன் அடையாமல் உங்களுக்கும் பலன் அடையன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து தலையில் வந்து இப்படி தான் சீப்பை வச்சு வாரணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாரிட்டேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் நீங்கள் வந்து சீப் வச்சு நீங்கள் நல்லா அழுத்தி வாரணும் பிரதர், நீங்கள் வந்து சும்மா வாரினீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மை தான், நான் வந்து வீடியோவில் வந்து எல்லாமே காமிக்க முடியாதுன்னுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சீப் வச்சு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரு அளவுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து நான் வாருவேன் சரிங்களா, அதே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தலையில் வந்து கையை வச்சு மசாஜ் பண்ணாதீங்கன்னு சொன்னார். சரி ஓகே ப்ரோ, ஏன்னா அவரோட ஆயிலோட ஃபார்முலா அவருக்கு தான் தெரியும், ஸோ அவர் சொல்கிறத வந்து நம்ம கேட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தலையில் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி இல்லை ஓரளவுக்கு வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்ன்றது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆச்சுன்னா என்ன ஆகும், ஓரளவுக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லா இறங்கிரும், சீக்கிரமாக ஏறிகிறோம் ஆகிறத வந்து பார்க்கலாம். மற்றபடி சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோதான், இன்றைக்கி வந்து இந்த 2 யோகா பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் சரிங்களா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸும் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கற்றாழை, சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்களே அதை வச்சு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து காலையில் போயிட்டு சோற்று கற்றாழை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் உள்ள அந்த பகுதியை வந்து எப்படி நீக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பறிச்சுட்டு வந்தோடனே அதுலேருந்து எல்லோ கலரில் ஒரு நச்சு மாதிரி வெளியாகும். ஸோ அது வந்து ரிமூவ் ஆகிற வரைக்கும் தனியாக வெளியில் வந்து வச்சுருங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் ரெண்டாக பிளந்துட்டு அதில் உள்ள அந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக எடுத்து முடித்தாச்சு, அவ்வளோதான். 2 பீஸ் வந்து நான் அதில் உள்ள சோற்று கட்டணத்தில் எடுத்துட்டேன். நம்மளுக்கு கசப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்னா அதை வந்து நல்லா வந்து கழுவணும், தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் வந்து எவ்வளோ எவ்வளோக்கு நல்லா அலசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய கசப்பு தன்மைங்கிறது சுத்தமாகவே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போட்டோம்னா அதோடய பலன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன்.
ஸோ நான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பட்டனை அமுத்திடுமா, அந்த பட்டனை திருப்பி அமுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சோற்றுக்கற்றாழையும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்காக ஒரு பாயிண்ட் வந்து தயிர் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு லைட்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து தயிர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பகுதியை ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எதுக்கு வந்து இந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸ் வந்து நான் குடிக்கிறேன்னா, நம்ம உடம்பு ஹீட் பாடியாக இருந்தால் சுத்தமாக கண்ட்ரோல் ஆகிரும். ஒரு நல்ல ஒரு ரெமெடி கூட சொல்லலாம், உடம்பு ஹீட்டு குறைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ரீக்ரோ ஆகிறதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கூட சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மைங்கிறது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபைனலாக அரைச்சி எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இப்படி தான் வரும். ஸோ அந்த பால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து வீக்லி வந்து டொய்ஸ் எடுத்துக்கறனா எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா. ஸோ அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதே நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு லயன் டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நான் டெய்லி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து மூணு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை தெரியும். பால் எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆலி விதை வந்து இதில் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து குடிச்சிருவேன். ஸோ அவ்வளோதான் ஃபுட்டு வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது. நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கேல்ப் வந்து கண்டிப்பாக வந்து பிக்சரில் வந்து காமிப்பேன். ஏன்னா நம்ம டே பை டே வந்து லைவ் ரிசல்ட்டு தான் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸை மட்டும் காட்டிகிட்டே பேசுனா நம்மளோட ஹேர் வந்து அடர்த்தியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ நீ பார்க்குறப்ப தெரியும் இந்த இடத்துல வந்து முடி இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் நம்ம வந்து குனிஞ்சு பார்க்குறப்ப தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கணும் எதிர்பார்க்குறத விட உங்களுக்கு வந்து நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 700 ஃபாலோவர்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க என்னோடய ஸ்கேல்ப் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது கிளியரா தெரியுதான் தெரியல உங்களுக்கு. சரி வெயிட் பண்ணுங்க, நான் வந்து வெளியில போய் காமிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கல எனக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்குது, நான் ஓரளவுக்கு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கேன் உங்களை. ஸோ வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாங்களா? பாருங்க, இதுதான் என்னோட ஸ்கேல்ப் டைப்பு. ஸோ இதுதான் வந்து மரசி, இப்போ உங்களுக்கு தெரியும் இது உடஞ்சிருக்கு. சரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மரசி இப்போ எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஏர்ஃபால் ஆகிருக்குங்களா, அந்த இடத்த வந்து நல்லா என்ன பண்ணுன்னா நல்லா அழுத்தம் கொடுக்கணும். நான் வந்து நான் எடுத்து என்ன பண்ணேனா இப்படி வச்சு பண்ணனால மாதவன் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்போலாம் பண்ணால் ஏர் இருக்கிறோம் வந்து கொஞ்சம் விசிபிளாக பார்க்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்னதுக்காக கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம ஸ்கேல்ப் சீவுறப்போ நல்லா அழுத்தி வந்து சீவுங்க. அதுக்குன்னு அழுத்தி சீவுறப்போ ரத்தம் வர அளவுக்குலாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து சீவுறாதீங்க சரிங்களா. அதனால் வந்து பார்த்து கொஞ்சம் ஒரு பொறுமையாக ஒரு அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து சீவுனா போதும். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த இந்த ஷேப்பில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் ஒரு டைம் பண்ணுங்களேன், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரியே பண்ணுங்கள் நல்லா சரிங்களா. பண்ணினாவே ஓரளவுக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து சீவுறது தான் வீடியோ காமிச்சா கண்டிப்பாக கடுப்பாக வரீங்க, அதனால் வெயிட் பண்ணுங்கள். இப்போது என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 4th டேவும் நான் ரெகுலராக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு வந்து ஆயில் தேவைப்படுதோ ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் எடுத்துகிட்டு கையில் வந்து டீப் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து ஹேர் வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுங்கள்.
அதாவது மாதவன் அவர் வந்து நேற்று சொல்லியிருந்தாரு, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணாதீங்க, சீப் வச்சு சீவை சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து மசாஜ் பண்ணல, அவர் சொன்னதே ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா, அவரோட ஹேர் ஆயிலு அவரோட ஃபார்மை வச்சு நம்மளே ஃபாலோ பண்ணலாம் அவர் சொல்கிறத. இந்த ரூமில் வந்து நாய்ஸ்லாம் வரக்கூடாதுனால இந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி பேசிட்டுருக்கு, அதனால் ரொம்ப வேறு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, என்னோடய பிக்சர் வந்து ஸ்கேல்போட டைப் வந்து காமிச்சிட்டேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடம் மட்டும் தான் எனக்கு வந்து ஏர் ஈக்குறோங்கிறது கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போது ஓரளவுக்கு வந்து அந்த ஃபுட்டு அப்புறம் அந்த ஆயிலை வந்து எடுத்துக்கிறதுனால நான் வந்து அந்த பிக்சர்லேயோ இல்லை ஒரு இது கண்ணாடியிலையோ பார்க்குறப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து மாற்றங்கள் தெரியுது. ஸோ வந்து ஒரு 30 வந்துட்டோம், இன்னையோட இந்த 30 நாள் வெயிட் பண்ணி அதோடய ரிசல்ட் வந்து எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைவான ஒரு உண்மையான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு தருணுன்னு ரொம்ப நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ என்னோடய நண்பர்கள் அனைவரும் இந்த 700 ஃபாலோவர்ஸும் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி என்னோடய சேனலை வந்து சேனலை விடுங்க, சேனலை வந்து விட்டுதலுங்க, அது ஒரு மேட்டர் கிடையாது. அதாவது என்னையும் என்கரேஜ் பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு நடந்த உண்மைகளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம மட்டும் வந்து பலனடைஞ்சு அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது சரிங்களா. இப்போ நிறைய எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து 4-5 பேர் மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நான் நல்லாவே ரிப்ளை பண்ணியிருக்கேன். பிரதர் இதுதான் அதோட ரீசனு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், நிறைய வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிப்ஸை வந்து நிறைய அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து பேச முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பேசுங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து நான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் பரவாயில்ல நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எபோட் செக்ஷனில் சேனலோட எபோட் செக்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அது வந்து ஓப்பன் ஆகலைன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி அதை கிளிக் பண்ணால் டேட்டா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் தான் வரும், நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணினா கண்டிப்பாக வந்து பேசுவேன். மற்றபடி நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா இப்போதைக்கு வந்து நான் ஒருத்தங்களை கொடுத்தேன்னா நீங்கள் வந்து பர்சனலாக எல்லோரும் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸோ நம்ம ரிப்ளை பண்ணலாம் அது வந்து தப்பாயிரும், யார் வந்து பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப்புங்கிறது மெசேஜுங்கிறது வேணாம், கொஞ்ச நாள் போகட்டுமே, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணோன்னே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிடலாம், ஒரு 1000 மெம்பர் இருக்காங்க ரவுண்டாக இருக்காங்க. ஸோ அப்புறம் குரூப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பற்றின டிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டிப்ஸாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம ஏர் ரீக்ரோவுக்கு ஒரு மெயினாக அதில் ஒரு ஃபோக்கஸ் மட்டும் நம்ம செலுத்தலாம் சரிங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியாது, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கனா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணி விட்ருங்க, ஏன்னா டிஸ்லைக் பண்ணினா எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா பிடிக்கலங்கிறாங்களே, அப்போ எனக்கு ஒரு என்கரேஜ் மாதிரி தான் இருக்கும், பிடிக்கலாம் எனக்கு கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணிடுறேன் சரிங்களா. நான் வந்து அதை வச்சு தான் நான் வந்து நான் என்னோடய அடுத்தடுத்த இதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எவ்வளோ எவ்வளோ கமெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோக்கும் 80-70 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன், எந்த ஒரு ரிப்ளை பண்ணாமல் இந்த வரைக்கும் இருந்தது கிடையாது, ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுறப்போ அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கறது கிடையாது, அதான் டாப்பில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கொடுத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு வீடியோ அப்லோடு பண்ணோன்னே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களுக்கு போய் வீடியோ வந்து காமிக்கும், அதை வச்சு ஸோ இவர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். என்ன இன்னும் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணலன்னா எல்லாம் என்ன நினச்சிப்பாங்க, இவன் அன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை போல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி இன்றைக்கி அவ்வளோதான் டிப்ஸு.